நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. தப்பு எது சரி எதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். சொல்லுடா, இவ சொல்லிதான் நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்தியா? ஆமா அத்த, நான் சொல்லிதான் செழிய இங்க கூட்டிட்டு வந்தான். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னடா மூளைய கழட்டி அடமான வச்சுட்டு வந்துட்டியா? ஆமா, உன்னை நான் அப்ப போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னே. எப்ப நீ இவகிட்ட பேசின? அறிவுரைய கேக்கறதுக்கா ராத்திரி முழுக்க கார்ல முதுகு வலியோட உக்காந்துருந்தேன். குழந்தைய மடியில வேற வச்சுட்டு வந்தேன், எனக்கு இன்னும் கூட வலிக்குதுடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஞான ஸ்நானம் பண்ணுங்க, வாயில் நுழையாத பேரை வைங்கன்னு அப்படியே விட்டுருக்கணுமா? அவங்க செய்ய நினைச்சது சரின்னா நான் செய்ய நினைச்சதும் சரிதான். பாட்டி, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பதில் ஆகாது பாட்டி. என்ன பாட்டி? டேய், எனக்கு இவ பேசுறதே கோபம் வருது. நீ வேற குறுக்க குறுக்க வராத. ஜெனி எவ்வளவு பதறி போயிருப்பா, அவளை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? அவ மட்டும் யோசிச்சாளா? ஒரு நாள் புள்ள கூட இல்லாம இருந்தா பதறுவா. அப்படின்னா நாம இத்தனை நாள் எவ்வளவு பதறி போயிருக்கோம்? செழிய பெத்த புள்ள கூட இல்லாம எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சாளா? அதெல்லாம் பிரச்சனை இல்லையா உனக்கு? அத்த, எல்லாமே எனக்கு புரியுது. உனக்கு எதுவுமே புரியாது பாக்கியா. எப்ப வீட்டை விட்டு ஜெனி போறேன்னு சொன்னாலும் அப்ப இருந்தே நீ ஜெனி பக்கமா தான் இருக்க. உனக்கு உன் பிள்ளைய விட அவனுக்கு அவன் மேலதான் அக்கறை அதிகமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல அத்த, செழிய மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவனும் ஜெனியும் குழந்தையும் சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்.